Hi guys, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஏன்னா நான் வந்து ப்ரெக்னென்ட் விமன், அது ஏற்கனிட்டேன். இப்போ வந்து என்னன்னா, எல்லா ப்ரெக்னென்ட் விமனுக்கும் இருக்கிற அந்த கியூரியாசிட்டி தான், நமக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது எல்லாமே நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டோட கொஞ்சம் ரிலேட்டடாக காமிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் பிறக்குங்கிறத நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதை பற்றினது தான் இந்த வீடியோ. சரி, இப்போது ஷேர் பண்ணுறேன். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன் எனக்கு என்ன குழந்தை பிறந்துச்சு. நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் எனக்கு வந்து இப்போ 8th மந்த் நடந்துட்டு இருக்குது. ஸோ 8th மந்த்ல இருந்த ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நான் ஸ்கேனு, என்னோடய பிளட் டெஸ்ட் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விஷயத்தை வச்சு, அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்ல மூணு விஷயத்தை வச்சு நமக்கு பிறக்க போகிறது பையனா இல்லைனா பொண்ணான்னு சொல்லி. ரொம்ப ஃபர்ஸ்ட் விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பேபியோட ஹார்ட் பீட் ரேட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய 8th கன்ஃபார்ம் ஆன உடனே எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா 160 இருக்குது ஹார்ட் பீட். அதாவது யூடியூப்பில் ஜென்ரலாக நான் பார்த்த வீடியோஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 150 இருந்தால் உங்களுக்கு பிறக்கணும், 140 கீழே இருந்தால் உங்களுக்கு பிறக்க போகிறது பொண்ணு. சாரி, மாற்றி சொல், நிறைய வீடியோஸில் மாற்றி மாற்றியும் சொல்கிறாங்க. 140 மேலே இருந்தால் உங்களுக்கு, 140 கீழே இருந்தால் பொண்ணு. சில வீடியோஸ், நிறைய வீடியோஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, 140 மேலே, 140 கீழே இருந்தால் பையன் தான் சொல்கிறாங்க. இது வந்து என்னோட 19th வீக்கில் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட். 6 என்னோட பேபியோட ஹார்ட் பீட் ரேட்டு. அடுத்த மந்த் வந்து எக்கோ எடுத்தாங்க பேபிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 7, அதுவும் பார்த்தீங்கன்னா 140 7, அதுவுமே 140 மேலே தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் வந்து பொண்ணு, கிட்டத்தட்ட பொண்ணு நான் சொல்கிறேன். இப்போ ரீசன் 20 எடுத்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா 1 இதை வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பிறக்க போகிறது பையன் அப்படின்னு வருது. இதில் வந்து எந்த ஸ்கேன் தெரில. சில வீடியோஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வீக்கு, சாரி, எங்கள் எடுக்கிற ஸ்கேனை வச்சு தான் நீங்கள் கெஸ் பண்ணணும் அப்படின்னு. சில ஸ்கேன், சில இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எடுக்கிற அந்த ரிப்போர்ட் வச்சு. ஸோ இது இப்போ எனக்கு 8th மந்த் நடந்துட்டுருக்கு. இப்போ என்னோடய ஃபைனலாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 132. ஸோ இதை வச்சு பையன் வருது. ஸோ என்ன பிறக்குன்னு எனக்கு தெரியல, அப்புறம் தான் அப்போ கெஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது செகண்ட் பிளசண்டா. பிளசண்டானா என்னன்னா, நம்மளுடைய நச்சுக்கொடி, நம்மளுடைய தொப்புளும் குழந்தையோட தொப்புளும் அந்த நச்சுக்கொடி மூலமாக தானே இணைஞ்சிருக்கும். அதில் ரெண்டு வருது, ஒன்று வந்து ஆன்டீரியர், இன்னொரு போஸ்டீரியர். ரெண்டு அனாட்டமி ஸ்கேன்லேயுமே ஆன்டீரியர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. இது வந்து இப்போ 28th வீக் எடுத்த இதுலேயும் ஆன்டீரியர்னு தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு 5th மந்த்தில் எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளசண்ட்டாக வந்து உங்களுக்கு ரைட் சைடில் வந்து நச்சுக்கொடி இருக்குது. ரைட் சைடில் நச்சுக்கொடி இருந்தால், ஆனால் உங்களுக்கு நச்சுக்கொடி எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் உங்களுக்கு தூங்குறது, கையை ஊடி எந்திரிக்கிறது. இது வந்து ஜென்ரலாக சொல்கிறது, பாட்டி வீட்டில் உள்ளவங்க வயசானவங்க சொல்கிறது. கிடக்கு உண்மையிலேயே ரைட் சைடில் தான் எல்லாமே படுத்து தூங்குறது எல்லாமே இருக்குது. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் தூங்கணுமா. எதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பே எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்ட் வந்து லெஃப்ட் சைட் தானே இருக்குது. அதனால் லெஃப்ட் சைட் தூங்கும்போது தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கும் சரி மேபி நல்லா போகும். அதனால் எனக்கு வந்து ரைட் சைடாகவே தான் படுத்து தூங்கணும் போலயே இருக்குது. படுத்து தூங்கணும், ரைட் சைடு கை, ரைட் சைடு கால் வச்சு நடக்கணும்னா தோணுச்சுனாலே உனக்கு வந்து பையன் பண்ணணும், லெஃப்ட் சைட் படுக்கணும்னே தோணுமாவா. இதில் வந்து பொண்ணுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டிலால. இதுலேயுமே சரியாக இடையாலும் கெஸ் பண்ண முடியல. அடுத்தது மூணாவது என்னதுன்னா, பிஹெச் லெவல். உங்களோட யூரின் டெஸ்ட்டில் பிஹெச்சோட லெவல் வந்து, அதாவது 6 போயிடுச்சுன்னா, ஒரு 6 போயிடுச்சுன்னா மை பேபினும், 6 இருந்துச்சுன்னா 7 போகும்னு யூடியூப்பில் போட்டிருந்தேன். இது வந்து நான் டாக்டர் கிடையாது, இது வந்து நான் யூடியூப்பில் உங்கள மாதிரி நானும் வீடியோஸ் பார்த்து அதை வச்சு தான் சொல்கிறேன். கொடுத்துருப்பாங்களே, அதுவே 5 6.5 குள்ளாங்க, 7 போகக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. சரி, நமக்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது, அது போகக்கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து கரெக்டாக இப்போது 6 இருக்கு 20 எடுத்த யூரின் டெஸ்டில், 6 விட கீழே போயிடுச்சு.
இதை வச்சுமே நம்மளால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே பாரி பாரி தான் வரும். ஆனால் வீட்டில் ஜெனா வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா பொண்ணுக்கு தான். ரெண்டு இடுப்பு விழா எலும்பு இருக்கு இல்லையா, அங்கே இருந்தே சதை வந்து உங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசாக தெரியுமா, பெரிய வயிறாகவும் இருக்கும். பையனுக்கு தான் ரொம்ப சின்ன வயிறாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலேயே வயிறு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இப்போ எனக்கு 8th month நடக்குது, ஆனால் 8th month வயிறே தெரியல. என்னோடய 7th month வளகாப்பப்பவுமே எனக்கு அந்த அளவுக்கு வயிறு தெரில, ரொம்ப சின்ன வயிறாக தான் இருக்குது. அதனால் இதை வச்சு பையன் வீட்டில் சொல். ஆனால் பையன் ஜென்ரலாக எல்லாருமே கெஸ் பண்ணுவாங்க இல்லையா, உனக்கு பையன் தான் உனக்கு பொண்ணு தான். இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டிக்காக மட்டுமே பார்த்துக்கோங்க. பட் இதையே ரொம்ப நம்பி இதே ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் ஆயிக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த குழந்தை பிறந்தாலும் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் சிலர் வந்து எனக்கு பையன்தான் வேணும் பொண்ணு தான் வேணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆகவே ஆகாதீங்க. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே பாப்பாவுக்கு தெரியும். இப்போ நமக்கு பையன் வேணும் பையன்தான் வேணும்னு நினச்சி ஒரு வேளை நமக்கு பொண்ணு பிறந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு மனசு கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அப்படி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. எதுனாலும் ஓகேங்கிற ஒரு பிளாக் மைண்ட் செட்டோடையே இருக்குது. அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய குழந்தை வந்து நல்லா ஹெல்தியாக இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி, நமக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுங்கிற ஒரு கியூரியாசிட்டிக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறது. இப்போ நானுமே இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்கிறத வச்சு தான் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணவும் செய்கிறேன். இப்போ விபடாக இருந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஸும், அதனால் இதெல்லாம் ரொம்ப முழுக்க அதுதான் சொல்கிறது. இந்தியாவை பொறுத்த அளவுக்கு வந்து ஜெண்டர் ரிவீல்ங்கிறது வந்து இட்ஸ் அ க்ரைம், அதனால் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த ஜெண்டர் ரிவீல் வந்து எதை வச்சு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோடைய பேபியோடைய இந்த அனாட்டமி ஸ்கேன் எடுக்கிறாங்க இல்லையா, அது செக்ஷுவல் ஆர்கனை பார்த்து தான் டாக்டர் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அனாட்டமி ஸ்கேனில் எங்கேயுமே வந்து செக்ஷுவல் ஆர்கன் தெரிகிற மாதிரியே போட்டாங்க. தலை கை கால் அப்படி தான் காமிப்பாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் ஜெண்டர் ரிவீல் பண்ணல, ஸ்கேனில் உள்ள செக்ஷுவல் ஆர்கன் பார்த்து தான் ரிவீல் பண்ணுறாங்க. அதனால் இந்த பிளட் டெஸ்ட்டையோ இல்லை அந்த ப்ளசண்டா இது, அது ப்ளசண்டாவில் வந்து அந்த இப்படி வந்தால்தான் இப்படின்னு இல்லை, மாறி கூட பிறக்கலாம். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக 100% இப்படி தான் பிறக்குன்றதுக்கும் வாய்ப்பு, ஒருவேளை அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு பையன் பிறக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே நிறைய மிஸ்மேட்சாக தான் செய்யுது அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கும். அதனால் இதை முழுக்க முழுக்க நம்பாதீங்க. இதுக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் ஓகே, ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளாங்காகவே இருந்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கிற பிளாங்கான ஒரு மைண்ட் செட்டோடையே இருங்க. ஜெண்டரை பற்றி கவலைப்பட்டு டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி என்னோடய சேனல் ப்ரெக்னென்ட் இல்லைனா வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.